லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்பில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லையும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்பில் பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு AvalGlitz அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ரிங் த பெல். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டு ஒர்க் அவுட். ஸோ லேடிஸ்க்கு வந்து பட் ஒர்க் அவுட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஜீன் போடும்போது இல்லை எதனா ட்ரெஸ்ஸஸ் போடும்போது கூட எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த அவங்களாம் இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நான் 5 எக்ஸசைஸ் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், நீங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குப்புற படுத்துக்கோங்க. உங்களோட ரெண்டு ஹேண்டும் சின்னில் சப்போர்ட் பண்ணிவிட்டு சின் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸை உள்ள ரெண்டு டோஸும் உள்ள சப்போர்ட் எடுத்துகிட்டு உள்ளே சப்போர்ட் எடுங்க. உங்கள் ஃபேஸ் டைரெக்ஷனில் சப்போர்ட் எடுக்கணும் டோஸ் ரெண்டும். இப்போ உங்களோட ஹோல் பாடி அப்பர் பாடியை மட்டும் அப்படியே ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். தென் டவுன் ஸ்லோவாக, பட் ஃப்ளோர் டச் பண்ணக்கூடாது. நீங்கள் கீழே வரும்போது மேலே போகும்போது எக்ஸைல் பண்ணுங்கள், அப் தென் டவுன். இந்த எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணுறோன்னா பேக் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். உங்களுக்கு பேக் பெயின் இருந்தால் கூட நீங்கள் இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணலாம். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ், ஆப்போசிட் லெக் ஆப்போசிட் ஹேண்ட் லிஃப்ட் பண்ணணும். ஒரு ஹேண்டை உங்களோட சின்னோட கீழே வச்சுட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் ஹேண்டை ஸ்ட்ரெயிட்டாக ரைஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஆப்போசிட் லெக் ஆப்போசிட் ஹேண்டை அப்படியே லிஃப்ட் பண்ணுங்கள். தென் டவுன், ஃப்ளோர் டச் பண்ணாமல் பண்ணுங்கள். உங்களோட டோஸை உள்ளே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லாக் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். லிஃப்ட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணுங்கள் டவுன், பட் ஃப்ளோர் டச் பண்ணாமல் டவுன் பண்ணணும். ஸோ அந்த இன்பிட்வீன்லேயே நீங்கள் உங்களோட மூமெண்ட் கொடுக்கணும். ஹேண்டை இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுங்கள் டவுன் லிஃப்ட் டவுன். எஸ் குட், ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் சைட். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட் பிளாஸ்டர். ஸோ க்ராலிங் பொசிஷன் வந்துடுங்க. உங்களோட ரெண்டு நீயும் சப்போர்ட் எடுத்து பாம் பவரும் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஷோல்டர் லெவலில் உங்களோட பாம் பவர் பாம் இருக்கணும். ஒரு லெக் மட்டும் லிஃப்ட் பண்ணுங்கள், டோஸ் உள்ள லாக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் எந்த லெவலில் லிஃப்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து மேலே ரைஸ் பண்ணுங்கள். அகெயின் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் அப். எஸ் மேலே போகும்போது எக்ஸேல் பண்ணுங்கள், கீழே வரும்போது இன்ஹேல் பண்ணுங்கள். உங்களோட ஹேண்டை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் கூட வச்சுக்கலாம், அப்போ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு லிஃப்ட், எஸ் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் சேம் இதே க்ராலிங் பொசிஷன் எடுத்துக்கோங்க. க்ளூட் கிக் எப்படி பண்ணலான்னு அவங்க செஞ்சு காமிப்பாங்க. ஒன் லெக் லிஃப்ட் பண்ணி உள்ள செஸ்ட் லெவலில் பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கிக் பண்ணணும். எஸ் பென் கிக் டூ ஸ்லோலி.
ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணலன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மசிலுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் கொடுத்துருக்கீங்களா, அந்த மசிலை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்ட்ரெச் மட்டும் டீச் பண்ணுறேன். ஸோ இந்த ஒர்க் அவுட் முடிஞ்சதும் அந்த ரெண்டு ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே குப்புற படுத்துக்கோங்க. ஃபுல்லாக படுத்துட்டு உங்களோட ரெண்டு பாமும் செஸ்ட்டோட சைடில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட அப்பர் பாடி அப்படியே லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நார்மலாக ப்ரீதிங் ப்ரீத் அவுட் பண்ணணும். இதோட நேம் வந்து கோப்ரா, கோப்ரா ஸ்ட்ரெச். அப்படி ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ணால் போதும். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. டவுன் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் நமாஸ், நமாஸ் ஸ்ட்ரெச். எழுந்து உங்களோட ஹீலோட பேக்கில் உட்காரணும். உங்களோட பட்டு ஹீலோட பேக்கில் உட்காந்துட்டு ரெண்டு ஹேண்டும் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளோர் டச் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். எஸ், நல்லா மேக்ஸிமம் ஃப்ரண்டில் போயிட்டு பிரெத்தை எப்பவுமே ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெச் பண்ணும்போது பிரீதிங் பிரீத் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணின எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு 15 கவுண்ட்ஸ் 3 செட் ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் வந்து டெய்லி பண்ணக்கூடாது, ஒரு மசில் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி கோர் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஆப்ஸ் பண்ணுங்கள், நாளானிக்கு அப்பர் பாடி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லோவர் பாடி பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு மசிலுக்கு வந்து 24 to 36 hours உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். இல்லைனா உங்களுக்கு நீங்கள் டெய்லி அந்த மசிலே கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசில் வீக் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. அதனால தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.